இன்றைய வேத வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 33:12. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம் இது! வாசிக்கும் போதே நம்முடைய உள்ளமெல்லாம் நன்றியால் பொங்குகிறது. கர்த்தர் உங்கள் எல்லைக்குள் வாசமாயிருப்பார், என்னாலும் காப்பாற்றுவார், சுகமாய் உங்களை தங்கி இருக்க செய்வார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சகோதரன் தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அந்த சகோதரனும் குடும்பத்தினர் இரவில் படுத்து கொண்ட பின்பு அவருடைய மனைவிக்கு திடீரென்று வேதம் வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்ததாம். கணவனை எழுப்பி விளக்கை போடும்படி செய்தாளாம். அந்த சகோதரி விளக்கை போட்டவுடனே அங்கே ஒரு பெரிய பூரான், மிகவும் விஷமுள்ளது, அவளது சிறு குழந்தையை நோக்கி மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறதை கண்டார்கள். உடனே வேகமாக செயல்பட்டு அதை அடித்து விழுத்தினார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தங்கள் மேல் கண்ணும் கருத்துமாய் இருக்கிற தேவனை துதித்தார்களாம். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் எல்லைக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை உங்கள் நினைவில் எழுதுங்கள். அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது சத்ருவின் கண்ணிக்கு உங்களை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். வசனம் சொல்கிறது, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2:16:9. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், எப்பொழுதும் எங்கள் எல்லைக்குள் வாசமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உமது செட்டையின் நிழலுக்குள் கண்ணும் கருத்தமாய் பாதுகாக்கிறீரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும் உமது நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.